வணக்கம் மக்களே, நான் உங்கள் துவாரகன். இந்த எங்க வீடியோல வந்து எங்களோட கேப்டன் வந்தது எங்க. வணக்கம் கேப்டன். வணக்கம். இந்த எந்த இந்த வீடியோல நான் எந்த பத்தி பாக்க போறோம்? டொமினோஸ் பீஸா யாழ்ப்பாணத்துல முதல் டொமினோஸ் பீஸா ஓபன் பண்ணிருக்காங்க. முதல் முதலா வந்து இந்த இதான் வந்து யாழ்ப்பாணத்துல டொமினோஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதை சாப்பிட்டு தான் பண்றாங்க. இங்க நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் வர வந்திருக்காங்க. எல்லாரையும் பாக்கலாம். இன்னும் தெரியல, நீங்க பீஸா சாப்பிட்டுருக்கீங்களா? பீஸா சாப்பிட்டீங்களா? டொமினோஸ் பீஸா சாப்பிட்டே இல்ல. இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. முதல் 100 பேருக்கு டொமினோஸ் பீஸா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் கீழே கிடைக்கும் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் யாழ்ப்பாணத்திற்கும் பீசா கட்டுக்கு வந்து டொமினோஸ் பீசா வேணும் என்று சொல்ல அளவுக்கு யாழ்ப்பாணக்காரன் வளர்த்துட்டான். அந்த கூட யாழ்ப்பாணம் கேட்டாட்டேன். ஓகே எப்படி இருக்கேன்னு நான் என்ன கடைசியில என்ன சொல்ல போறேன். கேப்டன் டொமினோஸ் பீசா சாப்பிட வந்துருக்கேன். கேப்டன் வாட் அ ஃபீல். வாட் அ ஃபீல். க்ரௌட் ஆஃப் பீப்பிள். யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான பீஸா நிறுவனமான டொமினோஸ் பீஸா வந்து இன்றைக்கு வந்து திறந்திருக்கிறாங்க. இதை நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உலகளாவிய ரீதியிலேயே இரண்டு பீஸாக்களுக்குத்தான் மிகவும் வந்து ஒரு அதிக வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து பீஸா கட், மற்றது வந்து டொமினோஸ் பீஸா என்று சொல்லப்படுகிற பீஸா. இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் வந்து நிறைய வாடிக்கையாளர்களும் இரண்டு நிறுவனங்களுக்கு இடையில் வந்து யாரால் மிகப்பெரிய ஒரு நல்ல சுவையான பீஸாக்களை கொடுக்க முடியும், மற்றது நிறைய வாடிக்கையாளர்களை வந்து சேமிக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து மறைமுகமாக நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது யாழ் மாவட்டத்தில் இந்த வேம்படி சந்தைக்கு அருகாமையில் வந்து இன்றைக்கு வந்து இது திறந்திருக்கிறாங்க. இந்த வேம்படி சந்தைக்கு அருகாமையில் தான் பீஸா கட்டும் வந்திருக்குது. பீஸா கட்டுக்கு எதிராக வந்து டொமினோஸ் பீஸா, அதாவது எதிரெதிராக வந்து திறந்திருக்கிறது. மிகவும் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் எதிரெதிராக வந்து இருக்குது என்பது சாதாரண விடயமாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்து இவர்கள் யாழ்ப்பாணத்தில் திறந்திருக்கிறதுக்காக வந்து பல்வேறுபட்டவர்களை வந்து அழைத்திருக்கிறார்கள். அதாவது வந்து இலங்கை மட்டத்தில் மிகவும் பிரகல்யமான தமிழ் யூடியூபர்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிகவும் பிரகல்யமான தமிழ் யூடியூபர்களையும் அழைத்து தங்களுக்கான ப்ரமோஷன் வேலைகளை வந்து ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அது உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது. இன்றைக்கு தான் இந்த டொமினோஸ் பீஸா வந்து திறந்தபடியாக நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. பார்க்கவே தெரியும் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய காலத்துக்கு பிறகு இந்த விஜயன்ற படம் அல்லது ஐத்தின்ற படம் வரைக்கும் என்ன மாதிரியாக தியேட்டரில் வந்து நாங்கள் நெறிப்பட்டு போவோமோ அதை மாதிரியாக இருந்தது. அதில் நிற்க எனக்கு அப்படி தான் இருந்தது. இங்கே பாருங்க என்ன மாதிரியாக ஜனங்கள் எல்லாமே நெறிப்பட்டு கொண்டு நிற்கிறாங்கள்னு சொல்லி. ஆனால் அதுக்கான காரணம் எல்லாமே வந்து இருக்குது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த டொமினோஸ் வந்து ஏற்கனவே வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது தங்களுடைய நிறுவனத்திற்கு வருகின்ற முதல் 100 பேருக்கு இலவச பீஸா வழங்க போகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை வந்து அறிவித்திருந்தார்கள். அதை தவிர வந்து இந்த சில பேருக்கு வந்து ஒரு டோக்கன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது வந்து நாங்கள் இப்போ பீஸா வேண்டி அந்த பில்லை வந்து நாங்கள் காட்டினால்
அதற்கு வந்து இலவசமாக வந்து பெப்சி வந்து வழங்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே அந்த முதல் 100 பேருக்குள்ள வரோணம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியோடு தான் வந்து ஆக்கள் எல்லாருமே வந்து வந்திருந்தார்கள். ஆனால் அங்கே நடந்த விடயங்கள் எல்லாமே வந்து மிக தலகீழான விடயங்களாக தான் நடைபெற்றது. அதை தொடர்ந்து காணொளி மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ப்பீங்கள் தானே, பார்த்தேக்கில் நான் உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன். பாருங்கள், நிறைய பேர் வந்து கெல்மெட்டுகளோடு அடிபட்டு நெட்டிப்பட்டு தான் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய சூழல் வந்து வந்திருந்தது. இதுக்கெல்லாமே வந்து ஒரே ஒரு காரணம் தான் என்னென்று சொல்லி பார்த்துமென்றால், முதல் 100 பேருக்கு இலவச பீஸா என்கின்ற ஒரு விடயத்திற்காகத்தான் இவ்வளவு பேர் வந்து குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் வந்து இளைஞர்கள் நிற்கிறது என்ற வந்து சாதாரண ஒரு விஷயம், ஆனால் யுவதிகள் எல்லாருமே வந்து நின்றிருந்தார்கள். அங்கே வந்து பார்த்துக்கின்றால் நிறைய பெண்கள் எல்லாருமே வந்து நின்றிருந்தார்கள். அது மிக ஒரு முக்கியமான விடயமாக பார்த்து கொள்ளலாம். இதை வந்து தென் இலங்கையில் இருந்து நிறைய பேர் கூட வந்திருந்தார்கள், அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. நாங்களும் நிறைய நேரமாக வந்து வெயிட் பண்ண அப்புறம் தான் உள்ளுக்க போகிறோம். சாப்பிடுனீங்களோ என்னமா? இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ யாழ்ப்பாணத்திற்கு என்று சொல்லி ஒரு பாரம்பரியம் கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இருக்குது, அது உங்களை எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் எங்களோட உள்ளூர்களில் வந்து ஒருத்தன் அப்பஞ்செய்து சுட்டு வைப்பான், அவன்கிட்ட நாங்கள் போய் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள் இருக்கும், நாங்கள் அதையெல்லாம் போய் சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்படி மேலத்தேயத்தினுடைய கலாச்சாரங்களும் மேலத்தேயத்தினுடைய உணவு பண்டங்களும் வந்து தென்னிலங்கையின் ஊடாக வந்து குறிவைத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அனுப்பப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை தான் இன்றைக்கு மிக முக்கியமான நகரங்களுக்குள் ஒன்றாக வந்து கொள்கிறாங்க. இப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் கொழும்பில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள்கிட்ட கூட பணம் இருக்காது, ஆனால் யாழ்ப்பாணத்தை விட்ட வந்து பணம் இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தை வந்து அடிப்படை நோக்கத்தை வந்து வச்சுக்கொண்டு இந்த பிஸ்னஸ் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள் யாருக்கும் விளங்குமோ இல்லையோ தெரியல, ஆனால் நாங்கள் ஒரு தமிழராகவும் நாங்களோட யாழ்ப்பாண தமிழராகவும் ஒரு ஈழத் தமிழராகவும் நாங்கள் இதுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான விடயங்களை நாங்கள் பார்த்தோமென்றால், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற நிறுவனங்களுடைய ஒரு விடயம் தான் இங்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. தொடர்ந்து இவ்வாறான நிகழ்ச்சிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள் தெரியாமல் இதை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம் என்கின்ற ஒரு விடயம் தான் இருக்குது. நீங்கள் யோசிப்பீங்க, அப்பேண்டா நீ போன்னி என்று யோசிப்பீங்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது, யாழ்ப்பாணத்தில் என்ன புதுசாக நடக்குதுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து காட்ட வேண்டிய தேவைப்பாடு வந்து எனக்கு இருக்குது. ஆனால் வேறு யாக்கள் என்னென்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ எனக்கு தெரியலை, வேறு யூடியூபர்ஸ் என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ தெரியலை. ஆனால் எந்த நோக்கம் வந்து இந்த ஒரு நோக்கமாகத்தான் இருக்குது. இங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சிங்கள மக்களாகத்தான் வந்து இருக்கிறார்கள். இதில் வந்து தமிழ் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் என்ன, இதில் இந்த கேஷ் கலெக்டர், அதாவது பில் போடுற ஆளுக்கு மட்டும் வந்து ஒரு தமிழ் இளைஞரை வந்து நியமித்திருக்கிறாங்க, அதுவும் எந்த ஊருன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் வெளி மாவட்டங்களாகத்தான் இருக்க முடியும் என்றால் அவர் இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள் அநேகமாக தமிழர்களாக இருக்கக்கூடியபடியால் வந்து தமிழர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, தமிழர்களுடைய மொழி ரீதியாக உரையாடக்கூடிய தமிழர் தான் வேணுமென்றபடியால் வந்து தமிழரை ஒருத்தரை வந்து நியமித்து வச்சுக்கோங்க. உள்ளுகள் எல்லாருமே வந்து நிறைய பேர் சிங்கள மொழிகளில் தான் கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள். அது கூட எனக்கு விளங்க ஒரு விடயமாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிறைய நேரத்துக்கு பிறகு வந்து நாங்கள் இப்போ தான் வந்து பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையில் வந்து நிறைய நேரத்துக்கு வந்து வெயிட் பண்ணி தான் இதை வேண்டக்கூடிய சூழல் வந்திருந்தது. இந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் ஒரு பீஸா கட்டையும் ஒரு கட்டி பார்த்தோம். இன்றைய பீஸா கட்டையில் கூட நிறைய ஒஃபர் கூட போட்டிருந்தாங்களாம். ஸோ இங்கே டொமினோட்ஸ் வருதுன்றா வந்து பீஸா கட்டில் வந்து நிறைய ஒஃபர் போட்டுருன்னு சொல்லி எல்லாம் கதைச்சிருந்தாங்க. வேஸ்ட் இல்லை சார், எப்படி வேணும் வேஸ்ட் இல்லை.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தெரியல தெரியல. சரியில்லை. அது கூட மனசை புண்படுத்திட்டே இருக்கிறாங்க. ரூபாய்க்கு பில் போட்டிருக்காங்க. பில்லு பில்லுங்க இதுக்காங்க. இப்ப முன்னுக்கு என்ன பீஸா பீஸாட்டுக்கு போய் லாஜண்ட் எடுத்தா லாஜண்ட் ஃப்ரீயா இருக்கு. எல்லாம் ஃபுல்லா பில் சரியான கூட பே பண்ணிட்டேன். என்ன வீட்டு அடுத்தது? ஸ்ரீலங்கன் கரிச்சிக்கிறதா? அதான் இருக்கு. அதான் தெரியல. அவன் பாருங்க நீ எடுங்க. ஏதாவது கார்த்திக் வந்து ஓபன் பண்ற. கார்த்திக் ஓபன் பண்ணுங்க. இப்ப ஸ்ரீலங்கா ஜாலிப்பாங்க முகலாய பீசா ஓபன் பண்றேன். அன்பாக்சிங் குட் என்ன பண்ணீங்க? என்ன மூமெண்ட்ல பண்ணிக்கு. என்ன எப்படியா? என்ன அப்படி திட்டிங்க? தெரியும் தெரியும்.
ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பேர் ஐயா? ஹெட்வொர்க் பேன்சில் சேவிங். என்னமா இன்னைக்குதுன்னு சொல்லி பாருங்க. திருநந்தல இருந்து சத்தியான சிரமம் வந்து கொண்டிருக்கிறீங்க.